Hi, hi. Good afternoon. நிறைய பேர் வெயிட் பண்றீங்க. ஐ நோ. திஸ் இஸ் சந்தோஷி ஸ்ரீகர் ஃப்ரம் பிளாஷ் போட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச். நம்மளுடைய செல்ஃப் க்ரூமிங் லைவ் இஸ் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் 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 தீபா. ஹாய் அபிஷா. ஹலோ. ஹாய் அனுப்ரியா. நைஸ் டு மீட் யூ ஆல். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நேற்று நாங்கள் போஸ்ட் போட்டு கேட்டிருந்தோம், இந்த மாதிரி என்ன மாதிரி லுக் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கேட்கும் போது நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து சிம்பிள் மேக்கப் தான் கேட்குறீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சிம்பிள் மேக்கப் தான் வந்து இன்றைக்கும் கற்றுக்க போகிறோம். நான் ஆக்சுவலாக வந்து மேக்கப் ஃபார் மேபி டார்க் ஸ்கின், டீப் டோனுக்கு பண்ணி காட்டலாம் ஆக்சுவலாக நினச்சிருந்தேன் நான். பட் ஆனால் எல்லாருமே வந்து ஆஃபீஸ் போகிற லுக், சிம்பிள் லுக், சிம்பிள் அண்ட் ஈஸி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி லுக் நிறைய பேர் கேட்குறதுனால, ஸோ குயிக்காக எப்படி நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் போகலாம், எப்படி நம்ம வந்து ஈஸியாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு சூப்பர் ஃபினிஷ், லாங் லாஸ்டிங், ஸ்வெட் ப்ரூஃப், இன்னும் நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸ்க்கும் எப்படி நம்ம வந்து பண்ணலாம். தனுஸ்ரீ ஹாய் சொல்லிட்டேன். ஓகே, எப்படி, தேங்க்யூ ஸோ மச். எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு காமனாக நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஸ்வெட் இல்லையா? நம்மளுடைய சென்னை கிளைமேட்டாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவோட கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு வந்து நிறைய ஸ்வெட் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கண்டுபிடிச்சிருக்காங்க, மேக்லேயே கூட வாட்டர் ப்ரூஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஹீட் நமக்கு வந்து அந்த ஹாட் சர்ஃபேஸில் நம்ம இருக்கும் போது, அந்த ஹீட் நம்ம ஃபேஸில் படும் போது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்கப் வந்து சீக்கிரமாக பேச்சஸ் ஆகும், சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈஸியான டிப் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். வி டோன்ட் ஹாவ் டு யூஸ் ஃபவுண்டேஷன், வி கோன் யூஸ் ஒன்லி கன்சீலர். இட்ஸ் கோன் பி கன்சீலர் மேக்கப். ஸோ கன்சீலருக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கன்சீலர் ஹேஸ் மோர் கவரேஜ் கெப்பாசிட்டி கம்பேர்ட் டு அ ஃபவுண்டேஷன். ஸோ ஒரு ஃபவுண்டேஷனில் வந்து ஒரு 40 to 60% நமக்கு வந்து கவரேஜ் இருக்குது அப்படின்னா, நமக்கு கன்சீலரில் வந்து 60 to 80% கவரேஜ் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்படி அதனால் நம்ம வந்து இன்றைக்கி கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்கப் பண்ண போகிறோம். ஓகே. ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய், பிகாஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் த ஒர்க். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற மேக்கப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக். அதாவது நீங்க உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக் தான் நம்ம பண்ண போறோம். அண்ட் சே நான் வந்து இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போறேன். ஸோ கோயில் வந்து அஃப்கோர்ஸ் கோயில் எல்லாம் சாத்தியிருக்கு, பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம். ஸோ அந்த கோவிலில் போகும்போது நிறையா வெயிலில் இருப்போம், வேர்க்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், சிம்பிளாக எப்படி ஈஸியாக அழகாக பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே கா ஓகே. ஸோ ஐம் கோன் ஸ்டார்ட் வித் சிடிஎம் கிளென்ஸ் டோனர் மாய்ஸ்சரைசர். கிளென்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ டோனர் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு ஐம் கோன் ஸ்டார்ட் வித் த மேக்கப். ஓகே. ஸோ திஸ் இஸ் மை டோனர், இட்ஸ் ஃப்ரம் இங்க்லாட். இங்க்லாட்டோடைய டோனர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இங்க்லாட் டோனர் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, யூ கேன் ஆல்சோ யூஸ் ப்ளம்மோடைய டோனர் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வை ஆர் வி யூஸிங் டோனர்? இட் டோன்ஸ் த ஓப்பன் போர்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் டைட் பண்ணும், அண்ட் உங்களுடைய பிஹெச் லெவல், உங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவலை வந்து அது வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ வந்து டோனர் கம்பல்சரியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்பல்சரி நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் இட் ஹைட்ரேட்ஸ் யுவர் ஸ்கின், இட்ஸ் லைக் அ ஸ்கின் கேர். ஸோ அதனால யூ கேன் ஜஸ்ட் யூஸ் அ டோனர். ஓகே. கிளென்ஸ் வந்து நான் வந்து கிளென்சிங் மில்க்லாம் போட்டு யூஸ் பண்ணலை, ஐம் ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாஷ்ட் மை ஃபேஸ். ஸோ கிளென்ஸ் பண்ணியாச்சு, ஸோ டோனர் போட்டாச்சு. ஸோ டோனர் கொஞ்சம் வெட்டாக இருக்குது, ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் கிளினிக் மாய்ஸ்சரைசர். ஸோ யாராவது புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, என்னுடைய மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி, சிடிஎம் பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோவில் இது வந்து கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் ஆல்சோ செக் இன் தட். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் கிளினிக். This moisturizer is a dramatically different moisturizing gel. It's a gel-based moisturizer. I'm just applying it with my hand, with my fingers. So
ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்கின்குள்ளே அது போகும். நீங்கள் ப்ரஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலாக நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து கையில் அப்ளை பண்ண மாட்டோம், ப்ரஷில் அப்ளை பண்ணுவோம். பட் நம்ம செல்ஃபுன்றதுனால வி கேன் ஜஸ்ட் அப்ளை இட் இன் ஹேண்ட். ஹாய் ஹாய், ஐ கேன் சீ லாட்ஸ் ஆஃப் ஹாய். ஸோ ஹாய், ஓகே. ஸோ பார்த்தீங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ப்ரைமர். ஐ எம் யூஸிங் மை பெக்கா ப்ரைமர். திஸ் இஸ் அ இன்ஸ்டன்ட் கம்ப்ளெக்ஷன் ரிஃப்ரெஷ் ஃபர்ஸ்ட் லைட் ப்ரைமிங் ஃபில்டர் அப்படின்ற ப்ரைமர். ப்ரைமர் எதுக்கு போடுறோம், ப்ரைமருன்ற வேர்டு என்னது, ப்ரைமருன்ற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்கப், உங்களுடைய பேஸ் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரிப்ரேஷனுக்கான ப்ராடக்ட். ஸோ இட் கேன் பி எனி ப்ரைமர். அதாவது நம்ம ஃபவுண்டேஷன் நிறைய நேரம் இருக்கணும்னா இட் ஷுட் பி அ ஸ்கின் ப்ரைமர். லிப்ஸ்டிக் நிறைய நேரம் நிற்கணும்னா லிப்ஸ்டிக் ப்ரைமர். ஐஷேடோ நிறைய நேரம் நிற்கணும்னா ஐஷேடோ ப்ரைமர். ஸோ ப்ரைமருன்ற டேர்ம் இதுதான். Okay, so my CTM is done. So I'm going to use concealer. Concealer nu solla mode pathina nariya brands la concealers irukku. Ennoda favorite concealer which is very budget friendly and which is full coverage enna nu pathina pro concealers, LA girl pro concealers pathina ella shades me idla ungalkitta irukku and it is easily available in the market. Idu pathina adoda oru tube vandu 400 to 600 da. Enakku therinji inda oru tube vandu oru month full ah varum. So adanalu vandu enakku daily use panninga na solren. So adanalu ennoda favorite concealers which is very very budget friendly. So idu neenga try pannala ena neenga idu vandha nammalaudaya Nykaa store la kedaikum, Sephora store la kedaikum, online la neenga enga vena idu neenga shop pannala. Okay, idu illama actually pathina concealers la ipo leading brand enna irukku nu pathina this is Tarte, TARTE, Tarte concealers. Okay, so nare per book oda ready ah irpinga nenikiren. So start noting it down. Okay, so idu vandu Tarte concealer, idu da leading brand, idu vandu professional range seringla. LA girl um vandu professional range da, but ana this is the leading brand. Ipo vandu concealer nu sonnale Tarte concealers because it has all shades, first point, and second point vandu it has full coverage. So adanalae enna pimple, enna pigments, dark circles edhi irundalume idu cover panidum. ஓகேயா? ஸோ அதே இல்லாமல் நமக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோடைய க்ரீம் கன்சீலர், திஸ் இஸ் அ க்ரீம் கன்சீலர், அதுக்கப்புறம் மேக்கோடைய க்ரீம் கன்சீலர். ஸோ இந்த மாதிரி கன்சீலர்ஸில் வந்து க்ரீமும் இருக்குது, லிக்விடும் இருக்குது, சரிங்களா? ஸோ யூ கேன் எதர் ட்ரை க்ரீம் ஆர் லிக்விட். பட் இஃப் யூ வாண்ட் அ லாங் லாஸ்டிங் லுக் தென் யூ வில் ஹாவ் டு டேக் அ லிக்விட் கன்சீலர். பிகாஸ் க்ரீம் கன்சீலர் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு ஹீட் சர்ஃபேசஸ் போனதுக்கப்புறம் அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ட்ரை அவாய்டிங் க்ரீம் கன்சீலர்ஸ். சி, லிக்விட் கன்சீலர்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹாவ் திஸ் லைன்ஸ், விரிங்கிள்ஸ், கண்ணு கீழே விரிங்கிள்ஸோ இங்கே ஸ்மைல் லைன்ஸ் இல்லைன்னா இங்கே விரிங்கிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு லிக்விட் கன்சீலர்ஸ் ஆர் த பெஸ்ட். அண்ட் வந்து மெச்சோர்ட் ஸ்கின், ஈவன் வந்து ஒரு 40-50 இயர்ஸில் இருக்கிற ஒரு பெரியவங்க கூட மேக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிக்விட் கன்சீலர்ஸ், எனி லிக்விட் கன்சீலர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ப்ராப்ளமே வராது. க்ரீம் கன்சீலர்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பேச்சஸோ லைன்ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேயா? ஸ்டிக் கன்சீலர் இஸ் நத்திங் பட் அ ஸ்டிக் கன்சீலர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்டிக் கன்சீலரும் பார்த்தீங்கன்னா க்ரீம் கன்சீலரோட பேஸ் தான். ஸோ சி, இது பாருங்கள், நிறைய கன்சீலர்ஸ் இருக்குது, இதுவும் க்ரீம் தான், அது நார்ஸோடது. இட்ஸ் அ க்ரீம் பேஸ், இட்ஸ் அ பாட் கன்சீலர், இட்ஸ் அ க்ரீம் பேஸ். ஓகேயா? ஓகே, ஐ எம் கோன் யூஸ் அ லிக்விட் கன்சீலர். சரி, உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக இதோடைய விஷயத்தை காமிக்கிறேன். சி, திஸ் இஸ் அ க்ரீம் கன்சீலர். ஓகே, இது பாருங்க, நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ அ லிக்விட் கன்சீலர். ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் அ டார்க் ஷேட், ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும் இல்லையா, அதனால நான் டார்க் ஷேட் எடுக்கிறேன். ஸோ இதோட ரிசல்ட்டை நான் மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ரெண்டும் இப்படி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், லெட் இட் ட்ரை. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு
முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த எல்ஏ கேர்ள் கன்சீலர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ க்ரீம் பேஸ் கன்சீலர், இட் இஸ் அ லிக்விட் பேஸ் கன்சீலர். பட் லிக்விட் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், பட் ஆனால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆகிடும் ஓகேயா. ஸோ ஐம் கோன் டூ திஸ் எல்ஏ கேர்ள் கன்சீலர் ஓகே, பிகாஸ் டார்ட் நான் பண்ணால் உங்களுக்கு திருப்பி யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் இட் ஹியர், டார்ட் வந்து இந்தியாவில் கிடைக்காது. ஸோ என்னுடைய ஷேட் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் நேச்சுரல், மை ஷேட் இஸ் நேச்சுரல், ஐம் டேக்கிங் நேச்சுரல். ஸோ இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எடுங்க, பிகாஸ் இதில் ஒரு லிக்விட் மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் லிக்விட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணும் போது அந்த ட்ரான்ஸ்பரண்ட் லிக்விட் வரும். ஸோ யூ வில் ஹாவ் டு ஃபஸ்ட் ஷேக் இட் அண்ட் தென் யூஸ் இட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும் போது. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயின் அப்ளை மை லிக்விட் கன்சீலர். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயின் டூ அ வெரி லைட் மேக்கப். நான் என்ன சொன்னேன், கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக், நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக வெளியில் போகணும்னு நினைக்கும் போது எப்படியெல்லாம் மேக்கப் போட்டுட்டு வெளியில் போகலாம். திஸ் இஸ் அ ஸ்மால் ஸ்டிப்ளிங் ப்ரஷ். ப்ரஷஸ் பற்றி உங்களுக்கு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். வீடியோ ரொம்ப லாங்காக போகும் இல்லையா. ஸோ பார்க்காதவங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். நான் என்னுடைய கண்ணு கீழே அப்ளை பண்ணலை, ஃபஸ்ட்டு ஒரு சைட், ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் அப்ளை பண்ணுறேன். சில பேர் வந்து என்கிட்ட பிளெண்டிங் பற்றி கேட்டாங்க. சி பிளெண்டிங், நீங்கள் வந்து நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆகாது. இப்போ வர மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட் ட்ரைஸ் அவுட் வெரி ஃபாஸ்ட். ஸோ அதனால் யூ ஹாவ் டு பி ரியலி குவிக் ஃபர்ஸ்ட் இது. அண்ட் செகண்ட் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சின்லேருந்து என்னுடைய பிலோ திஸ் திஸ் பிலோ சின் ஏரியா, தென் மை சீக்ஸ், இப்படி நான் லைன் பை லைனாக வரேன். ஃபுல் ஃபேஸ் நான் அப்ளை பண்ணலை. ஸோ ஒரு ஏரியா முடிச்சுட்டு எனக்கு இது ஓகே அப்படின்னு எனக்கு தோணாதான் நான் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவேன். This is my beauty blender. So, in the beauty blender, வந்து லைட்டாக வெட் பண்ணியிருக்கேன். ஸோ வெட்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். உங்கள் பியூட்டி பிளெண்டர் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, கேன் யூ சி மை ஷேட் இஸ் ஜஸ்ட் லிட்டில் ஸ்லைட் பிரைட் ஷேட். ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, மேம் நான் வந்து ஃபவுண்டேஷன் எப்படி வாங்கணும், டார்க் வாங்கணுமா, ஒன் ஷேட் ஃபேர் வாங்கணுமா, இல்லை நான் வந்து கரெக்டான ஸ்கின் டோன் வாங்கணுமா அப்படின்னு. நமக்கு ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் டோன் நம்ம எப்போவுமே ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருப்போம் இல்லையா. நம்ம வந்து ஒரே ஸ்கின் டோனில் எப்போவுமே இருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு நாள் வெயிலில் போனால் டார்க் ஆகிடுவோம், திடீர்னு ஒரு நாள் ஃபேஷியலெல்லாம் அதாவது பண்ணால் நம்ம வந்து ஃபேராக இருப்போம். இந்த குவாரண்டைனில் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருப்போம். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, ஒன் டார்க்கர் ஷேட் அண்ட் ஒன் லைட்டர் ஷேட். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஷேட் உங்களுடைய ஷேடுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் மிக்ஸ் அண்ட் தென் யூஸ் இட். அதுக்கு உங்களுக்கு கரெக்டான ஷேட் வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன வாட்டியும் சொல்லியிருந்தேன், இன்கேஸ் நீங்கள் பிரைட்டர் ஷேட் வாங்கியிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, யூ கேன் பை அ டார்க்கர் ஷேட் அண்ட் மிக்ஸ் இட். இல்லை உங்களுடைய ஃபவுண்டேஷன் டார்க்கர் ஷேடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிரைட்டர் ஷேட் வாங்கி அதோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த ப்ராடக்ட்டுமே வேஸ்ட் கிடையாது. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற பெரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேம் குவாரண்டைனில் இருக்கும், நம்மளுடைய மால்ஸ் எல்லாமே லாக்டவுனில் இருக்குது, எப்படி மேம் வாங்குறது ஃபவுண்டேஷன் ஷேட் பார்க்காம எப்படி வாங்குறது, ஆன்லைனில் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட், ஏன்னா வந்து என்னுடைய இது வந்து இப்போ குவாரண்டைனில் நம்ம எங்கேயுமே வெளியில் போக போகிறதில்ல. ஸோ இந்த குவாரண்டைனில் இந்த வீடியோஸ் பார்த்து உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு குவாரண்டைன் முடிஞ்சு மால்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கோ ரவுண்ட், நான் சொன்ன பிராண்ட்ஸ் எல்லாம் போய் பாருங்க, பார்த்துட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் பை வென் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். இப்போ ஆன்லைனில் வாங்காதீங்க, பிகாஸ் ஆன்லைனில் ஷேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம நேரில் போய் வாங்கும் போதே நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கெயின் த நாலேஜ், அதுக்கப்புறமா மாலில் போய் வாங்குங்க. ஓகே, ஸோ பார்க்க பயமாக இருக்கா ஐ நோ. ஸோ நான் வந்து என்னுடைய ஐஸை சுற்றி மட்டுமே நான் வந்து போடலை, மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ சி மை பிக்மெண்ட்ஸ்,
இட்ஸ் நாட் ஃபுல்லி கவர்ட், இட்ஸ் ஜஸ்ட் வெரி லைட் கவரேஜ், பட் ஆனால் லிட்டில் பிரைட்டர் ஷேட். இப்போ பார்க்க பயமாக தான் இருக்கும், நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இப்போ பயமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் மேக்கப் ஹிட், இல்லைன்னா மேக்கப் ஃப்ளாப். ஓகேயா? ஸோ அதனால் டோன்ட் வரி, கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இந்த நேச்சுரல் ஷேடும் நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், சி கலர் கரெக்டர்ஸ் எப்போவுமே நமக்கு இந்த நிறைய வீடியோஸில் பார்ப்பீங்க, இந்த டார்க் சர்க்கிள்ஸில் வந்து இந்த இடத்துல இருக்கும் போது ஆரஞ்சோ இல்லாட்டி க்ரீனோ இல்லை ப்ளூவோ ஒயிட்டோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய கலர் கரெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கலர் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் அ லிட்டில் ப்ரொஃபஷனல் வே டு யூஸ் த மேக்கப். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் அப்ளை அ லிட்டில் ஹை ஹெவி பேஸ், ஏன்னா வந்து கலர் கரெக்டர் இல்லைனா என்ன ஆகும், மேலே இருக்கிற பேஸ் வந்து சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடும், கீழே இருக்கிற கலர் கரெக்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு அந்த கலர்ஸ் என்னவோ ஆரஞ்ச் ப்ரௌன் அதெல்லாம் என்னவோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செல்ஃப் க்ரூமிங்கில் ஐ டோன்ட் வாண்ட் டு டீச் யூ வித் அ கலர் கரெக்டர். ஸோ அதனால் ஐம் கோன் டீச் யூ வித் அதர் சிம்பிள் டெக்னிக். நான் போன வாட்டி கூட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது இடத்துல டார்க்னஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஒன் ஷேட் டார்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒன் ஷேட் லைட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுடைய கலர் கரெக்டர் மாதிரியே யூஸ் ஹெல்ப் பண்ணும் உங்களை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐவ் டேக்கன் ஒன் ஷேட் டார்க் அண்ட் ஒன் ஷேட், இது வந்து என்னுடைய ஸ்கின் டோன், இது வந்து ஒன் ஷேட் டார்க். ஓகேயா? ஸோ இது வந்து ரொம்ப டார்க், ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த டார்க்கோட என்னுடைய நேச்சுரல் ஷேட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய பேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னுடைய டார்க் ஷேட் என்ன ஷேட் டோன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மண்ட். இட் இஸ் மை டார்க் ஷேட், யா ஆல்மண்ட். திஸ் இஸ் லிட்டில் டார்க், ஸோ ஐ எம் ஜஸ்ட் மிக்சிங் இட் வித் மை ஸ்கின் டோன் விச் இஸ் நேச்சுரல். Can you see? Okay. Similarly, என்னுடைய ஐஸ்க்கு மேலேயும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் ஒர்க் லைக் அ ஆரஞ்ச் கலர் கரெக்டா. ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்டோன் வருது இல்லையா? ஸோ திஸ் வில் ஒர்க் லைக் அ கலர் கரெக்டா. Can you see now? Okay. இப்போ நான் ஏன் ஒரு ஷேட் டார்க்கர் அண்ட் ஏன் ஒரு ஷேட் லைட்டர் வாங்க சொல்லுன்னு உங்களுக்கு புரியுதா? பிகாஸ் இப்படி நீங்கள் ரெண்டு ஷேடோ இல்லை மூணு ஷேட்ஸே, த்ரீ ஷேட்ஸ் இஸ் மை ஆப்ஷன், பட் உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் டூ ஷேட், ஒன் டார்க்கர் ஒன் ஃபேரா. ஸோ யூ கேன் ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் தென் பிரிங் யோர் கரெக்ட் ஸ்கின் டோன். ஏன்னா நம்ம மாலில் பார்க்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்கீப்பர்ஸ் வந்து நமக்கு வந்து காமிக்கும் போது அங்கே பார்க்க கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து என்னமோ ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி, இல்லை நம்ம ட்ரை பண்ணும் போது மேக்கப் டார்க்காக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பை ஒன் ஷேட் ஃபேரர் ஸ்கின் டோன். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து மேக்கப் போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஒன் ஷேட் ப்ரைட்டர், ஒன் ஷேட் தான் நான் சொல்கிறேன், ஒன் ஷேட் ப்ரைட்டர் ஸ்கின் டோன் இருக்கிற இது வாங்கிக்கோங்க. சி நவ் மை டார்க் சர்க்கிள்ஸ் ஆர் டோட்டலி கவர்ட். ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்னுடைய நேச்சுரல் என்னுடைய நேச்சுரல் ஷேடோடைய கன்சீலரை அப்ளை பண்ணுறேன்.
in the LA Girl concealers are so good. It's actually a proper professional range. Evlo dark circle irundalum, evlo pigment irundalum, evlo reddishness unga face la irundalum, in the concealer vandu cover pannidum. Ungalku idha vida kammi budget la venum nenchingna, I think Maybelline has good concealer, so you can also try Maybelline concealer because they have all shades. I've seen dark shades in deep tones in Maybelline concealers also, so neenga adu kuda try pannalam. என்கிட்ட அது இல்லை பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நாங்கள் பிரைஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட்லி ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்கிட்ட இந்த நார்மல் மால்ஸில் அவைலபிளாக இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்கிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால தான் உங்ககிட்ட என்னால் காமிக்க முடியல. ஸோ தட்ஸ் வை ஐம் எக்ஸ்பிளைனிங் போத். பட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு டூ ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸ் பிகாஸ் உங்களுக்கு ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக கிடைச்சிடும் அண்ட் மேக்கப்பும் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கேன் யூ சீ நவ மை டோட்டல் ஃபேஸும் ஒரே ஈவன் டோன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நவ ஐம் கோயிங் டு லாக் இட் வித் த பவுடர். Just give me 2 minutes. I'm just blending. So now ungalku neck ku ellam potu kaamikala because time romba jaasti aagum, but please concentrate on your neck and also on your ears and especially this area. Idha namma jaasti panna maattom, idha namma vittruvom. So adanalae Kryolan concealer patti sollunga. Kryolan makeup patti enoda last week ku last video second video la full ah na ungalku explain pannirundha. I think you can go and check that. So adha patti neenga angala paathutinga. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி காம்பேக் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து லைட் மேக்கப் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் வந்து லூஸ் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். ஸோ என்னுடைய மேக்கப்பை லாக் பண்ணுறதுக்காக நான் லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாரா மர்சியா, பட் ஆனால் வந்து இது நமக்கு இந்தியாவில் கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மேபிளினுடைய லூஸ் பவுடர் இருக்குது, க்ரைலோனோட லூஸ் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் லூஸ் பவுடர்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, லூஸ் பவுடர்ஸோடைய கவரேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 20%. ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஜாஸ்தி கவர்லாம் பண்ணாது. இட் வில் ஜஸ்ட் ஆக்ட் லைக் அ மேக்கப் வந்து லாக் பண்ணுற பேஸ் மாதிரி தான் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து கவரேஜ் கொடுக்காது, உங்கள் மேக்கப் பேஸை வந்து லாக் பண்ணும், மெல்ட் ஆகாமல் அண்ட் சீக்கிரமாக லைன்ஸ் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி டிரெக்டாக காம்பேக் அப்ளை பண்ணலாம், பட் காம்பேக் அப்ளை பண்ணும் போது கொஞ்சம் உங்களுக்கு ஹெவி மேக்கப் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா காம்பேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கவரேஜ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டிரெக்ட்லி அப்ளை த காம்பேக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு க்ரீஸ் ஆர் ஏரியா வந்து நமக்கு வந்து பிலோ தி ஐஸ். ஸோ அதனால் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிலோ தி ஐஸ் வந்து பவுடர் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி வாண்டட் டு ஷோ டீப் டோன் மேக்கப், டார்க் ஸ்கின்க்கு வந்து எப்படி பர்ஃபெக்டாக மேக்கப் போடுறது அப்படின்னு காமிக்கலாம்னு நினச்சேன். பட் எல்லோரும் யூ வாண்ட் ஆல் சிம்பிள் மேக்கப் லுக்ஸ், ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ ஆல் சிம்பிள் மேக்கப் லுக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ வாண்ட் நான் உங்களுக்கு டீப் டோன் உள்ள டார்க் ஸ்கின்க்கு எப்படி நம்ம மேக்கப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய பவுடர் ப்ரஷ் எடுத்து ஐம் ஜஸ்ட் டஸ்டிங் இட் ஆஃப். ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்வேன், இந்த செஷன் இந்த ஸ்டேஜில் வந்து மேக்கப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும், வா யாரா இந்த பொண்ணு அப்படி இருக்கணும் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதே மாதிரி தான், ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் மேக்கப் ஃபினிஷ் பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சுன்னா மேக்கப் ஃபினிஷ் பண்ணும்போது மேக்கப் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரைட்னஸ் இப்போ கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்னுடைய லூஸ் பவுடர் போட்டு லாக் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுக்கு மேலே நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டூ மச் மேக்கப் வந்து இருக்கிற மாதிரி தெரியாது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஐம் யூஸிங் தி பாபி ப்ரௌன் காம்பேக்ட் பிகாஸ் பாபி ப்ரௌன் காம்பேக்ட் வந்து இட் இஸ் நாட் அ ஹெவி காம்பேக்ட், இட் இஸ் அ வெரி மீடியம் கவரேஜ் காம்பேக்ட். ஸோ நான் வந்து லைட் மேக்கப் பண்ணுறதுனால ஐம் டேக்கிங் பாபி ப்ரௌன் காம்பேக்ட். இதே எனக்கு ஃபுல் கவரேஜ் மேக்கப் பண்ணணும்னு நினச்சா டெஃபினெட்லி ஐ வுட் டேக் மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட். ஓகே, ஜஸ்ட் ஒரு லைட் கோட் மாதிரி மேலே கொடுக்குறேன், ஜஸ்ட் டு பில்ட் மை பேஸ், அவ்வளோதான். வெரி லைட் கோட். Why you didn't use foundation? Because I'm doing a makeup called no foundation look. So it's a concealer makeup look. So that's why I didn't use a foundation. Okay. So I'm going to use my brows. Eyebrows ku vandha na ungalku kajal eppadi basic ah nama easy ah eyebrows pannalanu kaamichiruke. Nama vandha forever 52 product ah vechum kaamichiruke. ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து அனஸ்தீஷியா ப்ராடக்ட், அனஸ்தீஷியாவோடைய டிப் ப்ரோ. இட் இஸ் டார்க் ப்ரௌன், என்னுடைய ஃபேவரெட். ஸோ திஸ் இஸ் அ லிட்டில் ப்ரொஃபஷ்னல் ரேஞ்ச். ஸோ எனக்கு இது மாதிரி இல்லை, எனக்கு ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய லாஸ்ட் வீடியோஸில் ஜஸ்ட் காஜல் வச்சே எப்படி ஐப்ரோஸ் பண்ணலான்றதும் காமிச்சிருக்கேன், யூ கேன் ஜஸ்ட் செக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நான் என்னுடைய ஐப்ரோஸை மேலே பார்த்து கோம் பண்ணிக்கிறேன். கீழே லைன் ட்ரா பண்ணுறேன். என்னுடைய ஐப்ரோஸ் இப்போ கூட நான் பண்ணலை பிகாஸ் ஸ்டோர் இஸ் ஸ்டில் க்ளோஸ்ட். ஸோ பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், ஓகே, ஃப்ளாட் ப்ரஷில் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷ் எவ்வளோ தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து தின்னாக அழகாக அந்த லைன் வரும். இந்த ப்ரஷ் வந்து திக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய லைன் வந்து ரொம்ப திக்காக வரும். ஓகே, ஐப்ரோ ஸ்டாட்டூ இஸ் குட். எஸ் இட் இஸ் குட். இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஐப்ரோ ஸ்டாட்டூ வந்து. நம்ம ஐப்ரோஸ் கம்மியாக இருக்கிறவங்க வந்து டாட்டூ பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க ஐப்ரோ டாட்டூ. எஸ் இட் இஸ் குட், பட் ஹவு ஃபார் யூ மெயின்டைன் இட், அதுவும் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ கீழே லைன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேலே லைன். சாரி, நிறைய பேர் க்வெஸ்டன்ஸ் கேட்குறீங்க, ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்சர், ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். சி, மை லைன் இஸ் டன், ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் ஃபில் இட். ஸோ எது என்னுடைய ஃபேவரெட் ஐ ஷேடோ பேலட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்லுங்கள் டப்புன்னு. ஆல்ரெடி என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க சொல்லுங்கள். Can you do it bit closer? Can you see it now? Okay. Close la kamcha konja bayama irukku, adanal da kamikla. Okay, just eyebrows irukilla. If you have perfect eyebrows, neenga vanda eyebrows kulleye keela oru line, adukapra mele oru line, just to define it. Okay? Neenga apdi pannunga. Apdi in case ungalku eyebrows romba thin ah irukna, andha eyebrow vittu adutha line draw pannunga. திக்காக இருக்குது அப்படின்னா அடுத்த லைன் போகாதீங்க, ஹேர்க்குள்ளேயே ட்ரா பண்ணுங்க. ஓகே, எஸ் மிஸ் கிளேர், மிஸ் கிளேர், எஸ் எஸ் எஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஐப்ரோஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிளாக் எடுக்கிறேன்.
ப்ளாக் வந்து எப்பவுமே ஃப்ரண்டில் போடக்கூடாது, மிட்லேருந்து எண்ட் வரைக்கும் யூ கேன் யூஸ் பிளாக். அண்ட் தென் ப்ரௌன், ஐம் டேக்கிங் ப்ரௌன், ஓகே, பிகாஸ் திஸ் பேலட் ஹேஸ் த பர்ஃபெக்ட் பிளாக் அண்ட் ப்ரௌன், ஸோ தட்ஸ் வை ஐ லவ் திஸ் பேலட். இட் இஸ் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பேலட். Can you see the difference between my eyebrows? Okay. I'm taking black. And then the brown. ஸோ என் ஐப்ரோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, என்னோட ஐப்ரோஸ் பண்ணாத மாதிரி தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ இந்த ஐப்ரோஸ் இன்னும் பர்ஃபெக்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி கன்சீலர் எடுத்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இந்த ஸ்டெப் வந்து கம்பல்சரி கிடையாது, பட் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ இட். நான் ஜஸ்ட் க்ரீம் கன்சீலர் எடுக்கிறேன், நீங்கள் வந்து லிக்விட் கன்சீலர் கூட எடுக்கலாம். அதுவேஸ் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வித் லிக்விட் கன்சீலர் இட் செல்ஃப். வெயிட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக் டீப் டோன் பற்றி வேணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் டீப் டோன் பற்றி பண்ணி காட்டுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கன்சீலர் எடுத்து ஜஸ்ட் எனக்கு கீழே வந்து என்னுடைய ஐப்ரோஸ் பண்ணாத ஹேர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹேர் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து என்னுடைய ஐப்ரோஸ் இன்னும் டிஃபைன் ஆகிறதுக்கு நான் என்னுடைய கன்சீலரை வந்து திருப்பி கீழே கரெக்டாக லைனில் பண்ணுறேன். This is not a compulsory step, but if you do it, it will, your eyebrows will look perfect. Okay? See, this self-grooming session is not a professional method, but I'm just teaching a common person to groom themselves. So, a common person could avangala eppadi easy ah available ah irukkira products vechi groom pannalam abindrathu dhaan idoda concept e thavira idu vandu professional method solli tharanono illati solli thara koodadunnradho enoda concept kedaiyadhu. So, I want everybody to groom yourself. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து க்ரீம் கன்சீலரோ இல்லை லிக்விட் கன்சீலரோ போட்டிருக்கோம், ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பவுடரோட லாக் பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த இடத்துல வந்து சீக்கிரமாக பேச்சஸ் வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து லாக் பண்ணுறேன். ஸோ திருப்பி நான் ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து லாக் பண்ணுறேன். என்னோட காம்பேக் எடுத்து அந்த இடத்த லாக் பண்ணுறேன். ஓகே, ஃபைன், மை மிரர் இஸ் ஹியர். ஓகே, என் மிரர் எங்கன்னு கேட்டாங்க, என் மிரர் இங்கே வச்சுருக்கேன். பிகாஸ் ஒரு ஒரு வாட்டி நான் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால நான் அங்கே வச்சுருக்கேன்.
அண்ட் லாஸ்ட் டைம் என்ன இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் நாங்கள் வந்து ப்ரஷஸ் பற்றி நாங்கள் வந்து ஃபாரெவர்லேயோ இல்லை எங்கேயோ கேட்டிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரியல் ஹேர் ப்ரஷஸ் வாங்குங்க, சிந்தட்டிக் ஹேர் ப்ரஷஸ் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அங்கே கேட்கும் போது எல்லாமே சிந்தட்டிக் ஹேர்ன்னு சொன்னாங்க மேம். ஸோ ஹவு டு வி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ரியல் ஹேர் அண்ட் த சிந்தட்டிக் ஹேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹியர் டு எக்ஸ்பிளைன் யூ. ஸோ சி, சிந்தட்டிக் ஹேர் நான் ஏன் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, Forever 52 இருக்கிற ப்ரஷஸ் பிஏசி ப்ரஷஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஹேர் தான். பட் ஆனால் சிந்தட்டிக் ஹேரில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிந்தட்டிக் ஹேர். ஸோ தே ஆர் நாட் தட் பேசிக் லோக்கல் சிந்தட்டிக் ஹேர் கிடையாது. ஸோ அது என்ன ஆகும், நம்மளுடைய ஐஷேடோவை வந்து பிளெண்ட் பண்ணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம வந்து சிந்தட்டிக்கும் ரியல் ஹேர் ப்ரஷஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெனவர் யூ யூஸ் அ பவுடர் ப்ராடக்ட், ஓகே, எனி பவுடர் பேஸ்ட் ப்ராடக்ட் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி வித் ரியல் ஹேர் ப்ரஷஸ், இல்லைனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிந்தட்டிக் ப்ரஷ். இதே நீங்க வந்து ஒரு கிரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தென் யூ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டிப்ளிங் ப்ரஷ் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போடுறோம். ஸோ இது வந்து இந்த ஸ்டிப்ளிங் ப்ரஷ் வந்து இட்ஸ் அ சிந்தட்டிக் ப்ரஷ். ஏன், பிகாஸ் வி ஆர் யூஸிங் அ க்ரீம் ப்ராடக்ட். ஸோ நம்ம வந்து சிந்தட்டிக் ப்ரஷஸில் தான் போட முடியும். நான் வந்து ஃபவுண்டேஷனை வந்து இந்த ரியல் இந்த ஹேர் ப்ரஷில் போட முடியாது. ஏன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் இருக்கிற இந்த பிரிசில்ஸ் வந்து லைன்ஸ் வர ஆரம்பிக்கும், அண்ட் செகண்ட் பாயிண்ட் ப்ரஷ்ஷும் வீணாக போயிடும். ஸோ அதனால் ஐம் டேக்கிங் அ சிந்தட்டிக் ப்ரஷ், ஓகே. ஸோ இப்போ நம்ம போடுற ஐஷேடோ என்ன ஐஷேடோ, இட் இஸ் அ பவுடர் ஐஷேடோ, இட் இஸ் நாட் அ க்ரீம் ஐஷேடோ. ஸோ நம்ம பவுடர் ஐஷேடோ வி நீட் டு பிளெண்ட் தி ஐஷேடோ. ஸோ இப்போ பாருங்க, கேன் யூ ஆல் சி, திஸ் இஸ் ஆக்சுவலி அ சிந்தட்டிக் பேசிக் சிந்தட்டிக் ப்ரஷ், ஓகே, பேசிக் சிந்தட்டிக் ப்ரஷ். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு பெரிய ப்ரஷ் செட் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு 30 ப்ரஷ் செட் இருக்கும், ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 800,000 ருபீஸில் வாங்கியிருப்பாங்க, விச் இஸ் அ வெரி பேசிக் ப்ரஷ் கிட். அதில் வந்து ஜாஸ்தி சிந்தட்டிக் ப்ரஷ் தான் இருக்குமே தவிர ரியல் ஹேர் ப்ரஷஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வேஸ்ட் கிடையாது, யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக் சிந்தட்டிக் ப்ரஷ். இப்போ இதில் ஏன் நான் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு பிளெண்ட் ஆகாது. நான் அப்படி ப்ரெஷர் கொடுக்கும் போது இதோடைய பிரிசில்ஸ் ஓப்பன் ஆகலை பாருங்கள், எல்லாமே டைட்டாக இருக்குது. ஸோ நான் ஒரு ஐஷேடோ போட்டு பிளெண்ட் பண்ணும் போது இது லைன் தான் வருமே தவிர இது வந்து பிளெண்ட் ஆகாது, ஓகேயா. ஸோ சீ திஸ், இது பாருங்கள், இது வந்து இட்ஸ் அ ரியல் இட்ஸ் அ சிந்தட்டிக் ஹேர், பட் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிந்தட்டிக் ஹேர். திஸ் இஸ் ஃப்ரம் பிஎஸ்சி, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ப்ரஷ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் வந்து ஐஷேடோ போடும் போது பிளெண்ட் பண்ணும்போது என்னாகும், இது வந்து எனக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிந்தட்டிக் அண்ட் த ரியல் ஹேர் ப்ரஷ். நான் உங்களுக்கு அமேசானில் வாங்க சொன்னேன் அந்த 400 செட் கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 4 ப்ரஷஸ் 5 ப்ரஷஸ் செட் கிடைக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த ப்ரஷ் தான் இது. ஸோ இது பாருங்கள், இது வந்து கோட் ஹேரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் ஓப்பன் ஆகுது, கேன் யூ சி. ஸோ திஸ் இதை வச்சு நான் வந்து என்னுடைய ஐஷேடோவை போட முடியும், பவுடர் ஐஷேடோ அப்ளை பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை ஐ சஜஸ்டட் யூ டு பை ரியல் ஹேர் ப்ரஷஸ். உங்களுக்கு ரியல் ஹேர் ப்ரஷஸ் கிடைக்கலனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிந்தட்டிக் ப்ரஷ், எனி குட் பிராண்ட் ப்ரஷஸ் ஆர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிந்தட்டிக் ப்ரஷ் எக்ஸப்ட் த பேசிக் லோக்கல் பிராண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிந்தட்டிக் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சிந்தட்டிக் ப்ரஷ், ஓகே. ஸோ நீங்கள் மேக்லலாம் வாங்கினீங்கன்னா ரியல் ஹேர் ப்ரஷஸ் கிடைக்கும், பட் ஒரு ப்ரஷ்ஷே பார்த்தீங்கன்னா 3,000-4,000 இருக்கும். ஸோ நம்மளுடைய பிஎஸ்சி ப்ரஷஸ், Forever 52 ப்ரஷஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரஷ் கம்பெனிஸ் இருக்குது. மாஃபி ப்ரஷஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அண்ட் ப்ரோ ஆர்ட் ப்ரஷஸ் இந்த மாதிரி கம்பெனி ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால யூ கேன் பை இன் தீஸ் பிராண்ட்ஸ், ஓகே. நான் இன்றைக்கி காமிக்க போகிறது வெரி சிம்பிள் ஐ மேக்கப், பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா கோயிலுக்கு போகிறேன், ஓகே. ஹூடா பியூட்டியோடைய ஐஷேடோ பேலட், டெசர்ட் டஸ்க் பேலட். ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப மைல்ட் ஐஷேடோ போட போகிறேன். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் என்னுடைய பிளவுஸில் வந்து மரூன் இருக்கிறதுனால, ஸோ ஐம் கோயிங் டு டூ மரூன் வித் ரோஸ் கோல்ட். ஸோ நான் ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணேன்னா என்னுடைய பேஸை வந்து ரொம்ப கலர்லெஸ் ஆக்கிக்கிறேன். ஸோ அந்த கலர்லெஸ் பேஸ்க்கு ஐம் ஜஸ்ட் பிளெண்டிங். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், டி சாக்கெட்டுக்கு மேலே அப்ளை பண்ணும் போது இட் ஆல்வேஸ் ஹேஸ் டு பி மேட், மேட் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஷிம்மர் ஷேட்ஸ், ஷைன் இருக்கிற ஷேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னுடைய பிஏசி ப்ரஷ், ப்ரஷ் நம்பர் இஸ் மாஸ்டர் ஸ்ட்ரோக் MS16, மாஸ்டர் ஸ்ட்ரோக் MS16.
So I'm just blending. So பாருங்க இது வந்து ஆக்சுவலா கலரே தெரியாது. ஸோ என்கிட்ட இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹூடட் ஐஸ்க்கு எப்படி மேம் நாங்கள் வந்து ஐஷேடோ போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சி ஹூடட் ஐஸ்க்கு டோன்ட் யூஸ் டூ மச் ஆஃப் ஷிம்மர் ஷேட்ஸ், யூஸ் மேட் ஷேட்ஸ், யூஸ் அ லிட்டில் டார்க் ஷேட்ஸ். யூ கேன் யூஸ் ப்ரௌன் ஷேட்ஸ், டார்க் ப்ரௌன்ஸ் வந்து நீங்கள் மேட் ஷேட்ல யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கண் வந்து ஹூடடாக இருக்கிற மாதிரி தெரியாது. பிகாஸ் ஏன் ப்ரௌன், நம்ம எப்போவுமே வந்து கான்டர் பண்ணுறோன்னா எப்படி கான்டர் பண்ணுவோம், கேன் யூ சி? யா, கான்டர் வந்து என்ன ஷேட்ஸ் வச்சு பண்ணுறோம், ப்ரௌன்ஸ் வச்சு தானே பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அது உங்கள் கண்ணை கான்டர் பண்ணி காமிக்குமே தவிர உங்களுடைய குறையை ப்ரைட்டாக எடுத்து காட்டுற அளவுக்கு காட்டாது. நீங்கள் ஷிம்மர் ஷேட் ஹைலைட்டிங் ஷேட் போட்டால் என்ன ஆகும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ யூஸ் அ கான்டர் ஷேட், ஓகே, விச் இஸ் அ ப்ரௌன் ஷேட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை போடுறேன், இதை ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோ அப்ளை பண்ணும்போது பிளெண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எங்கேருந்து ஐஷேடோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றது தெரியக்கூடாது, ஓகே? ஹோப் யூ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ கைஸ். ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் யூ கைஸ் ஆர் என்ஜாயிங். I'm just showing you a very easy, basic girl next door look. நான் பேசிட்டே பண்ணுறதுனால, எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்கும். இது நீங்களே பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸி, யூ கேன் ஜஸ்ட் கெட் ரெடி இன் அதர் இன் சே அபவுட் 10 to 15 minutes. ஓகே, ஓகே, கேன் யூ கேஸ் சி? எஸ், ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் மை கார்னர். ஐம் கோன் டு ஜஸ்ட் டேக் அ மரூன். நான் வந்து பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன் பிகாஸ் நான் வந்து பிளெண்ட் பண்ணுற இடத்துல அப்ளை பண்ணுறதுனால ஐவ் டேக்கன் அ பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ என்னுடைய கார்னர்ஸில் என்னுடைய ப்ரௌன் அதாவது என்னுடைய ஐபால். ஸோ ஐபாலுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா, நாட் த ஃப்ரண்ட் ஒன். திஸ் இஸ் மை ஐபால். ஸோ ஐபாலிருந்து பின்னாடி இருக்கிற ஏரியா. அகேன் திஸ் ஷுட் பி அ மேட் ஷேட், இட் ஷுட் நாட் பி அ ஷிம்மர் ஷேட். புல்லிங் இட்ஸ் லைட்லி அப், என்னோட ஸ்ட்ரோக் பாருங்க, லைட்டா ஆங்கிள் மாதிரி புல் பண்றேன், ஓகே. ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது இம்பார்ட்டண்ட் இல்லை, பிளெண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எது எங்கே முடியுதுன்றதே தெரியக்கூடாது. ஓகே, இப்போ ஐம் டேக்கிங் அ பேக்கிங் ப்ரஷ். சி இட் ஹேஸ் டு பி லைக் திஸ். இதில் நம்ம பிளெண்ட் பண்ண முடியாது, ஐஷேடோ அப்ளை தான் பண்ண முடியும். Okay, yeah, this is a packing brush. This is from Beautylicious. This is from Beautylicious. You also get it from Forever 52, PSA in all brands. Okay. Brush number 303. Okay, ingla paringa. So, ipo enodiya front area la apply pandren. Na vandu oru rose gold shade apply pandren.
இந்த ஷேட் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஐபால் ஷிம்மர் ஷேட் மட்டும் யூஸ் பண்ணணுமா? சி, இது ஷிம்மர் ஷேட் என்னது, இட் இஸ் அ ஹைலைட்டிங் ஷேட். ஸோ உங்களுடைய ஐஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஐபால் மேலே ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மேட் ஷேடும் யூஸ் பண்ணிக்கலாம். மேட் ஷேட் யூஸ் பண்ணும்போது கண் வந்து கரெக்ட் ஆகும். ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணும்போது கண் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் டூயிங் அ வெரி சாஃப்ட் லுக். நெக்ஸ்ட் வாட்டி நான் பண்ணும்போது இதே ஐஷேடோ இன்னும் எப்படி ஷார்ப்பாக நல்லா சி ஒரு தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த ஐஷேடோ நல்லா தெரிகிற மாதிரி எப்படி பண்ணலான்றத நெக்ஸ்ட் மேபி டீப் ஸ்கின் டோனுக்கு பண்ணும்போது நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பண்ணுறது வந்து நான் ஜஸ்ட் கோயிலுக்கு தானே போகிறேன், நான் ஒரு சாஃப்ட் லுக் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இந்த ஐஷேடோவை போடுறேன். வெரி நேச்சுரல் லுக். ஓகே, வீடியோ இஸ் நாட் கிளியர். வீடியோ இஸ் நாட் கிளியர், ஆர் யூ ஷுர்? பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங், வீடியோ இஸ் நாட் கிளியர். ஓகே, ஸோ நான் என்னுடைய போன வாட்டி சொன்ன மாதிரி ஃபார் எவர் 52 உடைய க்ரீம் ஐஷேடோ பேலட், இது இப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் சாஃப்டாக வேணும்னா. இல்லை கோவிலுக்கே இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? இட்ஸ் அப் டு யூ. ஐம் ஜஸ்ட் ஷோயிங் யூ. கோவில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கோவில் சொல்லும் போது ரொம்ப ஹாட்டான பிளேஸ்க்கு நம்ம போகிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அந்த லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இதை ஆஃபீஸ் போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். பட் இந்த ஐஷேடோ இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய க்ரீம் ஐஷேடோவை ஃபிங்கரில் எடுத்து சேம் நான் எங்கே லைட் கலர் அப்ளை பண்ணணும் அது மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஷைன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த ஷைன் வந்துடும். த பேலட் நம்பர் இஸ் MEP003. Can you see? Same shade, but it looks little bright. Okay. I'm teaching you the techniques. Okay, so நீங்கள் இதை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். Just teaching you the different techniques of doing the makeup. மேக்கப் பண்ணுறது தப்பா? மேக்கப் பண்ணால் என்ன தப்பு? மேக்கப் பண்ணுறதுல தப்பு இல்லை, நம்மளை அழகாக காமிக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுலேயே சொன்ன மாதிரி ஆள் பாதை பாதி ஆடை பாதி. ஸோ த வே யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ், எப்படி சொல்கிறது, மக்கள் உங்களை பார்க்குற விதம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ராங். ஸோ நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தே புட் லாட்ஸ் ஆஃப் மேக்கப். ஸோ இன்னும் நம்ம சவுத்தில் வந்து அந்த ஸ்டைல் வரல. வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் சாஃப்ட் அண்ட் சட்டில் லுக். ஸோ தட்ஸ் வாட் ஐம் டீச்சிங் யூ. நான் திருப்பி டார்க் ஷேடை வந்து இந்த இடத்துல பிளெண்ட் பண்ணுறேன், நத்திங் எல்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஹூடட் ஐஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஹூடட் ஐஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ஃபுல் ஐஸுமே வந்து மேட் ஷேட் ட்ரை பண்ணுங்கள். கிளிட்டர் ஷேட்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. கிளிட்டர் ஷேட்ஸில் வந்து இன்னும் நீங்கள் சைனீஸ் மாதிரி தெரிவிங்க. ஸோ அதனால் ஹூடட் ஐஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு டேக் மை காஜல், மை ஃபேவரட் காஜல். என்னதது சேம்பர் ஸ்டே ஆன் காஜல். ஸோ நான் எப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் எழுதுன மாதிரி கீழே இருக்கிற வாட்டர் லைனில் எழுதுகிறேன். பிகாஸ் எனக்கு அந்த லேஷஸ்க்கும் அந்த வாட்டர் லைன்லையும் நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் லைன் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் எழுதியிருக்கேன். நான் அவங்க ஒன்று ரைட் ஜெல் லைனர். மை ஜெல் லைனர் இஸ் ஃப்ரம் இங்க்லாட்.
நீங்கள் வந்து எந்த ஜெல் லைனர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேப்ளின், பிஎஸ்சி, லாக்மே. ஸோ இது இந்த ஜெல் லைனர்ஸ் எல்லாமே நல்லதாக இருக்கும். ஸோ ஜெல் லைனர் So I'm just going to do a small angle. And a first look on the namo liner podam panno, upper normal liner panno, a light angle panro. ஸோ ஹவு டு டூ அ ஆங்கிள். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் நார்மல் லைனர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம எப்படி ஆங்கிள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்மளுடைய டுவர்ட்ஸ் தி ஐஸ், இப்படி இருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் இழுக்காதீங்க, இழுத்தீங்கன்னா அது ராங். இங்கேருந்து டுவர்ட்ஸ் தி ஐப்ரோ. ஸோ என்னுடைய கர்வ் அண்ட் தென் அந்த லைனை மேட்ச் பண்ணுங்கள். Can you see? Okay. So என்னுடைய line towards the eyebrows போகணும். So next videoல முடிஞ்சா நான் வந்து ஒரு bookல, because நம்ம eyesல காட்டும்போது உங்களுக்கு இது கிளியராக தெரியாது, bookல காட்டுறேன் நான். So that you can just make it, you can understand it more clearly. You can also make a note of the drawing. So next video la vandha na adha pathi clear ah ungalku kaamikiren. So just paarenga video nu blur ah iruka. Can you all see it? Yes, my liner is thick. I want a thick liner, so I've used a thick liner. Okay, okay. ஸோ எப்பவுமே நமக்கு இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனர் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு லைனர் இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ பண்ணும்போது ஒரு லைனுக்கு ஒரு லைனருக்கும் மேட்ச் பண்ணி பண்ணுங்கள். Okay. Okay. Video still blur. Can you just check the network? Video blur ah irukku solranga. Okay. So I'm going to use my mascara, Forever 52 mascara. Okay.
ஓகே. So then, thank you, and then I'm just going to finish with my lipstick and then continue the rest of the things because மற்றதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம் வேணாம்னா விட்டுடலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, மேம் நான் டார்க் ஸ்கின் டோன் அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் பிக் லிப்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து பிக் லிப்ஸாக இருக்கிறவங்க வந்து லைட் கலர் லிப்ஸ்டிக் போட சொன்னீங்க, ஸோ ஐ எம் லிட்டில் டீப் டோன் அண்ட் ஐ ஹாவ் அ பிக் லிப்ஸ், ஸோ எப்படி நான் லிப்ஸ்டிக் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, லைட் கலர் லிப்ஸ்டிக் தான் போடணும், பட் ஆனால் கொஞ்சம் டீப் டோனாக இருக்கிறவங்க லைட் கலர் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு எடுத்து காமிக்காது, ஒரு மாதிரி லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி பேலாக தெரியும். ஸோ அதனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா டார்க் கலர் லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அது வந்து மேக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ மேக்ல இதோடைய ஷேட் நேம் இஸ் கால் பிரிக். ஸோ அதனால் பிரிக்கில் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லிப் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ பெருசாக லிப்ஸ் இருக்கிறதுனால சின்னதாக எழுதுனா கவர் ஆகிடுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக வந்து கிட்ட வந்து பார்க்கும்போது நீங்கள் சின்னதாக எழுதிருக்கிறது இந்த சைஸ்லலாம் தெரியும். ஸோ அதனால் வந்து உங்கள் லிப்ஸை லிப்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்லேயே எழுதுங்க. பட் யூஸ் அ லைட் கலர் லிப்ஸ்டிக் ஸோ தட் த ஃபோக்கஸ் வில் நாட் கோ ஆன் யுவர் லிப்ஸ், இட் வில் கோ சம்வேர் எல்ஸ். ஸோ இப்போ வந்து பாருங்கள், என்னோட ஐஸில் வந்து நான் ஆங்கிள் போட்டுருக்கிறதுனால பார்த்த உடனே என்னோட ஐஸ்க்கு ஃபோக்கஸ் போகுமே தவிர லிப்ஸ்க்கு போகாது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லுக்கை வந்து டைவெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ உங்களுடைய லிப்ஸ் வந்து பெருசாக தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டார்க் கலர் லைனர் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய கார்னர் என்னுடைய இந்த ஃபோர் கார்னர்ஸையும் நான் வந்து பாருங்க, ஃபோர் கார்னர்ஸில் டார்க் ஷேட் போட்டிருக்கேன், இந்த பென்சிலே ஃபில் பண்ணியிருக்கேன். I'm applying the primer because small lips க்கு நீங்கள் பிரச்சனையே இல்லை, ஸ்மால் லிப் பற்றி கேட்குறாங்க, நீங்கள் என்ன கலர் வேணாலும் போடலாம், ப்ரிஃபரபிளி டார்க் கலர்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டும். ஸோ என்னுடைய மேக் ப்ரைமர் லிப்ஸ்டிக் ப்ரைமர், நீங்கள் மேக்ல இருக்கிற மேக் லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ப்ரைமர் கண்டிப்பாக போடணும், பிகாஸ் இல்லைனா அது வந்து ரொம்ப ட்ரையாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து கலர்லெஸ் லிப்ஸ்டிக் அதாவது ரொம்ப லைட் ஷேட்ஸ் இல்லை நியூட் ஷேட்ஸ் இருக்கிற லிப்ஸ்டிக்கை இது மேலே அப்ளை பண்ணுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் கைண்ட் ஆஃப் செக்ஸி, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட், போட்டு போட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நியூட் பிங்க், பேபி பிங்க். ஸோ அதனால் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் செக்ஸி. ஓகே, ஐ டோன்ட் லைக் புட்டிங் த லிப்ஸ்டிக் இன் த ப்ரஷ் பிகாஸ் ரொம்ப நேரம் இருக்காது, சீக்கிரமாக போயிடும். ஸோ கேன் யூ சி, ஸோ என்னுடைய அவுட் சைடு வந்து டார்க்காக இருக்குது அண்ட் என்னுடைய இன்சைட் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த பிக் லிப்ஸ் அப்படின்ற கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் பண்ணிவிடும். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நிறுத்திக்கலாம். ஓகேயா? பட் ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டச் வேணும்னு நினச்சோம், அதுவும் கொடுக்கலாம். ஸோ எப்பவும் போல் என்னுடைய ஃபேவரெட் பிந்தி புக், ரொம்ப பெருசாக இருக்கா? ஓகே, தட்ஸ் ஓகே. அண்ட் கண்டிப்பாக, ஏன்னா என்னுடைய மேக்கப் எல்லாம் வந்து இப்போ என்னுடைய ஹேரில் பட்டிருக்கு இல்லையா, ஸோ வெட் டிஷ்யூவில் மேக்கப் எல்லாம் வைப் பண்ணுறேன்.
ஓகே ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து என்னுடைய ஐப்ரோ பேலட்டில் இருக்கிற பிளாக் அண்ட் ப்ரௌன் எடுத்து என்னுடைய இந்த இடத்துல பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃப்ரண்ட்டில் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அதனால் நான் ரீடச்சப் பண்ணுறேன் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ கான்டர் ப்ளஸ் உங்களுடைய ஹேரோடைய ரீடச்சப்பும் கூட அண்ட் இங்கே வந்து நமக்கு ஹேர் இருக்கும் பட் ஆனால் நம்மளுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பட்டு அதனால் நமக்கு வந்து இன்னும் ஹேர் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் அதை வந்து ரீடச் பண்ணுறேன் ஓகே ஸோ என்னுடைய ரெண்டு பாப்பாவுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் தான் ரெண்டு பாப்பாவும் ஃப்ரண்ட் ஹேர் பிடிச்சி எடுத்துருவாங்க ஐம் ஜஸ்ட் டூயிங் அ லைட் டச் அப் இது பண்ணும்போது உங்களுடைய மேக்கப் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் ஆகிடும் ஓகே எஸ் என் ஹேண்டில் பிந்தி இருக்குது ஓகே ஓகே ஸோ மை மேக்கப் இஸ் நாட் டன் பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர் ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ த கம்ப்ளீஷன் ஆஃப் த லுக் அண்ட் தென் கண்டினியூ ஸோ நான் நார்மலாக ஒரு ஹேர் பேண்ட் போட்டு என்னோடய ஹேரை எப்படி லைட்டாக லூஸாக புல் பண்ணுறேன் ஓகே அண்ட் தென் ஐ ஆம் கோயிங் டு கீப் மல்லிப்பூ என்னுடைய பிந்தி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன் ஸோ நிறைய பேர் அதை பார்த்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இப்படி புல் பண்ணி எடுத்தேன்னா கொஞ்சம் அந்த பவுன்ஸ் வந்துடும் ஓகேயா கோயிலுக்கு போகிறதுக்கு இது போதும் பட் ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் டச் வந்து இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஆஸ் யூஷுவல் ஓகே ஸோ இதில் நான் என்ன ப்ரொஃபஷ்னல் டச் இன்னும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மை ஐஸ் ஆர் சோ பிளெயின் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயின் டு டிஃபைன் மை ஐஸ் நான் எப்போவுமே காஜல் போட்டு டிஃபைன் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் சாரிக்கு மேட்ச் ஆன மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஐஷேடோ உடைய பேலட் எடுத்துகிட்டு மேட் கலர் எடுத்து என்னுடைய கீழே இடத்துல ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மேலே என்ன கலர் போட்டேனோ சம்திங் ரிலேட்டட் டு தட் சி நான் இதில் போடுறேன் இந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் ப்ரஷ் ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஐம் டேக்கிங் டார்க் ப்ளூ கலர் ஸோ இந்த டார்க் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் ஃபார் எவர் 52 எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோ ஷேட்ஸ் விட எனக்கு இந்த மாதிரி பென்சில்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ப்ளூவை விட ஐ திங்க் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ப்ளூ ஸோ ஜஸ்ட் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் வந்து ப்ரவோக் உடைய பென்சில் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ ஓகே ஸோ இந்த லைட் ப்ளூவை ஃபஸ்ட்டு கண்ணுக்கு கீழே அவுட் சைட் மை வாட்டர் லைன் எழுதுகிறேன்
நான் ஏன் இப்படி பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் காமிக்கிறேன். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு அது போதும், பட் இந்த ஐ ஷேடோ லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு காமிக்கிறேன். ஓகே, ப்ளூவை வந்து லைட் ப்ளூவாக அவுட்டர் லைனில் எழுதி, அவுட் ஆஃப் மை பாட்டர் லைன் எழுதியிருக்கேன். இப்போ ஐம் கோயின் டேக் அ டார்க் ப்ளூ. ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ த சேம் சாரி ஷேட். ஸோ இதை வந்து என்னுடைய வாட்டர் லைனில் எழுதுகிறேன். ஸோ என்னாகும், டார்க்கர் டு லைட்டர் மாதிரி தெரியும். எங்கிட்ட ஆக்சுவலாக நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில். ஆக்சுவலாக உங்களுடைய கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஹவ் நாட் வாட்ச்ட் இட், ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ செக் இன் த இன் தோஸ் வீடியோஸ் லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாய்ச்சரைசர்ஸ், ப்ரைமர்ஸ், எல்லாமே நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் காட்டுற பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் காமிக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹைலைட் யுவர் டியர் டக்ட் யூ கேன், பட் நான் அது ஜென்ரலாக பண்ண மாட்டேன். பட் ஆனால் இப்போ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹைலைட்டிங் ஷேட் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரோஸ் கோல்டு ஹைலைட்டர் எடுத்து இதே மாதிரி சின்ன ப்ராஷில் என்னுடைய டியர் டக்டை ஹைலைட் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து உங்களுடைய இந்த ஐ ஏரியா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். பட் ஆனால் வந்து இன்னும் நம்ம சவுத்தில் வந்து இது அவ்வளோவா ட்ரெண்டில் இல்லை. பிகாஸ் நான் ஒரு ப்ரைடுக்கு பண்ணும்போது வீட்டிலேருந்து ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, என்ன ஐஷேடோலாம் வெளியில் கொட்டியிருக்கு போல இருக்கே அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஐ டோன்ட் ரியலி லைக் தட் லுக். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் யூ கேன் ட்ரை. ஓகே, ஓகே. ஸோ என்னுடைய ப்ளூஸ், ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் பிளெண்ட் இட். நீங்கள் இந்த காஜல் வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே பிளெண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடும். ஸோ இந்த ஹைலைட்டிங் ஷேடை ஃப்ரண்ட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் சேம்பர். சேம்பரில் இருக்குது, கலபாரில் இருக்குது, ஃபார் எவர் 52 இருக்குது, எல்லா ஷேட்ஸும் இருக்குது, லைக் க்ரீன், வயலட், பிங்க், கோல்ட், ப்ரவுன்ஸ். ஓகே, ஓகேயா? ஸோ நம்மளுடைய ஐஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது நம்மளுடைய லேஷஸ். உங்கள் எல்லாருக்குமே இந்த லேஷஸ் டெக்னிக் தெரியும். ஸோ ஐ ரியலி லவ் கீப்பிங் லேஷஸ் பிகாஸ் ஐ திங்க் ஐ ஹாவ் ஸ்மால் ஐஸ். ஸோ லேஷஸ் வச்சா அதோடைய ஐஸோடைய லுக்கே ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ லவ் லேஷஸ். ஸோ லேஷஸ் இஸ் ஃப்ரம் ஹூடா பியூட்டி. த லேஷஸோடைய நேம் இஸ் ஸ்கார்லெட், இட்ஸ் ஃப்ரம் ஹூடா பியூட்டி. அண்ட் த கம் இஸ் ஃப்ரம் ஃபார் எவர் 52. இட்ஸ் அ வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கம். ஃபர்ஸ்ட் லேஷஸ் ஒரு லேஷஸில் போட்டு கம் வச்சுட்டேன், அப்புறம் செகண்ட் லேஷஸ் எடுக்கிறேன், நெக்ஸ்ட் லேஷஸில் கம் வைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஆக்சுவலாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கையில் ரெண்டு ஷேட் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த லுக் பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் இட். ஸோ ஐம் டேக்கிங் மை ஃபர்ஸ்ட் லாஷ், அப்ளைங் இட் அகேன் ஸோ தட் யுவர் லாஷஸ் வில் நாட் கம் வெரி வெரி சூன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சென்டர், அப்புறம் கார்னர், அப்புறம் ஃப்ரண்ட். லைனர் வரைஞ்சிருக்கீங்கல்ல, அந்த லைனர் மேலே வைக்கணும். லேஷஸ் மேலே, உங்களுடைய லேஷஸ் மேலே வைக்கக்கூடாது, லைனர் மேலே வைக்கணும். யூ சீ,
and then just push this corner konjam mele push pannite keela in the endum nalla tight up push pannunga so that your lashes will not come out. So thirupi inda lashes edukuren, again applying my gum. இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி ப்ராசஸ். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸில் வச்சுருவீங்க. ஓகேயா? இது பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்த ப்ரெஷர் கொடுக்கலன்னா என்னோடய லேஷஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வர்றது வந்து கார்னர் தான். ஸோ அதனால் எப்போவுமே கார்னர்ஸை வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஈவன் நீங்கள் நைட் 10 o'clock போயிட்டு லேஷஸ் எடுத்தால் கூட அந்த லேஷஸ் வர்றது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ஓகேயா? ஓகே, ஓகே. ஸோ அகேன் இட்ஸ் கான் பி அ லைட் மேக்கப். ஸோ அதனால நான் ரொம்ப மைல்ட் கான்டர் கொடுக்குறேன் ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் மை சீக் போன்ஸ். ஐ எம் டேக்கிங் ஃபார் எவர் 52. ஓகே, ஃபார் எவர் 52 எடுக்கிறேன். ஸோ என்னுடைய பிளா கான்டர் எப்படி கான்டர் அப்ளை பண்ணும், ஏன் கான்டர் அப்ளை பண்ணும் லாஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ என்னுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ என்னுடைய ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கூட சொல்லலாம், ஐ கேன் ஜஸ்ட் ஷேர் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ நியூ கமர்ஸ் கேன் ஜஸ்ட் நோ அபவுட் இட். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் பற்றி கேட்குறீங்க. சி, ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடரில் வந்து ஐ வுட் டெல் யூ பீப்புள், டோன்ட் பை ஒயிட் பவுடர். ஒயிட் கலர்லெஸ் பவுடர் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் மேக் போய் கேட்டிங்கன்னா கூட மேக்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் பவுடர் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இது நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் போடலாம், எல்லா ஸ்கின் டோனுக்கும் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க. பட் டோன்ட் பை தட், பிகாஸ் அது போட்டிங்கன்னா உங்கள் மேக்கப் கிரே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஷேடுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லூஸ் பவுடர்ஸ் வாங்கிக்கோங்க. ஹூடா பியூட்டியில் இருக்குது, க்ரைலானில் இருக்குது, எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்குது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா மேபிலினில் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன் ஜாஸ்தி போடல இல்லையா? ஸோ என்னோடய கான்டர் கொஞ்சம் போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக தெரியுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஷார்ப்பாக தெரிஞ்சால் என்ன பண்ணலாம். ஸோ என்னுடைய சின் கான்டர், நான் நோஸ் கான்டர் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய நோஸ் ஆல்ரெடி ஷார்ப்பாக இருக்கிறதுனால நான் எனக்கு நோஸ் கான்டர் பண்ண மாட்டேன். பட் ஆனால் என்னுடைய பிரைட்ஸ்க்கு மற்றவங்களுக்கு அவங்க நோஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ என்னோடய நோஸ் ஆல்ரெடி ஷார்ப்பாக இருக்கிறதுனால நான் பண்ணலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்பேக்டில் வந்து என்னை விட ஒரு ஷேட் டார்க்கர் டோன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்டர் டார்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேடு விட ஒரு ஷேட் டார்க்கர் டோனில் இருக்குது காம்பேக்ட் எடுத்து இது மாதிரியே நீங்கள் டஸ்ட் பண்ணிங்கன்னா கான்டர் லைட் ஆகிடும். ஓகே, என்னோடய ஷேடு விட ஒரு ஷேட் டார்க். இதோடைய ஷேட் நேம் இஸ் கோல்டன் 6 ஃப்ரம் பாபி ப்ரவுன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் டச்சப் பண்ணிவிட்டு நான் ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் போடுறேன். பிகாஸ் அது போட்டதுக்கப்புறம் திருப்பி நம்ம டச்சப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃபைனல் டச்சப் பண்ணிவிட்டு போடுறேன். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் மை ப்ளஷ். ஸோ ஐம் யூஸிங் மை ஃபேவரேட்
Forever 52 8 shade spotlight brush blush palette. So idudeya blushes vandu already ungalku na sollirke. So all nude shades. So na enik romba natural makeup pandradunala just taking this two nude pinks. Smile and then blush. ஓகே இப்போ ஐம் அப்ளைங் மை ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே மை ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எங்கே போயிடுச்சு ஓகே ஐல் ஜஸ்ட் ஃபைண்ட் யா இட்ஸ் ஃப்ரம் அர்பன் டிகே நீங்கள் மேக்குடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஃபார் எவர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து அர்பன் டிகேயுடைய ஆல் நைட்டர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் ஓகே இது வந்து 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் மை ஸ்மால் ப்ரஷ் ஓகே என்னுடைய டார்ட் ஹைலைட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கோல்ட் இந்த இதே ஷேட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஷனில் நான் வந்து ஃபார் எவர் 52லேயும் காட்டினேன் அதுக்கப்புறம் மேக்கில் காட்டினேன் ஸோ மற்ற பிராண்ட்ஸ்லேயும் காமிச்சிருக்கேன் ஏன்னா டார்ட் வந்து இந்தியாவில் கிடைக்காது ஸோ மற்ற பிராண்ட்ஸ்லேயும் காமிச்சிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம் So again, if you have a very pimple skin or open pore skin, use உங்களுடைய highlighters வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுடைய highlighters வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து highlighters வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் மேட் மேக்கப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் மேக்கப் வந்து அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்காது ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக் ஓகே சி If you have any doubts, you can just ask me. How much you're charging for basic class? Okay, either you can just call the academy number and then find it out. Now I'm just showing you the girl next door look. No, serial ninga paakra heroine look nu solla illa ninga vandu oru simple look nu solla. Hope you all like it. You learned a lot. Thank you, Jovana Marisa. I'm so happy. Thank you so much. So, yes. So, இப்ப இந்த வீடியோவை எதுக்கு நான் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க சொன்னேன் அப்படின்னா நம்ம ஏன் வந்து ஃபவுண்டேஷன் போடாமல் வி யூஸ் ஒன்லி லிக்விட் கன்சீலர் அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் ஆஃபீஸ் கோயிங் பர்சன் இஃப் யூ ஆர் இந்த வெயிலில் ரொம்ப போய் மேக்கப் எல்லாம் பேச் ஆகி ரொம்ப கவலைப்படுற பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த லிக்விட் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இந்த லிக்விட் கன்சீலர்ஸ் வந்து இட் வில் நாட் மெல்ட் ஓகே இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் காட்டுறேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணோம் இது வந்து லிக்விட் கன்சீலர் இது வந்து க்ரீம் கன்சீலர் ஓகே ஓகே இப்போ பாருங்கள் க்ரீம் கன்சீலர் இருக்கா என் கையில் வந்து பிளெண்ட் ஆகிடும் போயிடும் ஓகே ஸோ இது பாருங்கள் லிக்விட் கன்சீலர் போகவே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழுத்தி பண்ணாலுமே லிக்விட் கன்சீலர் நான் போட்ட அந்த லைன் வந்து அப்படியே இருக்குது
உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து போகவே இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்வெட் ஆனாலும் கை வச்சு நாள் முழுக்க தொடச்சா கூட அந்த லிக்விட் கன்சீலர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது. ஸோ தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே நீங்கள் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ ட்ராவல் அ லாட் அவுட் சைட், நீங்கள் வந்து ரொம்ப ஹாட் ஏரியாஸில் ஏசி ரூமில் இருக்கும் போது லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது, மெல்ட்டே ஆகாது. நீங்கள் வந்து ஹாட் ரீஜனில் போகிற பர்சனாக இருந்தால், அவுட்டோரில் இல்லாட்டி ஒரு டீச்சர் அந்த மாதிரி பர்சனாக இருந்தால், நீங்கள் வந்து கண்டிப்பாக லிக்விட் கன்சீலர் யூஸ் பண்ணி மேக்கப், நான் எனக்கு பண்ண மேக்கப் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மேக்கப் வந்து 12 hours இல்லை, 14 hours இல்லை, 16-18 hours கூட ஸ்டாண்ட் ஆகும், போகவே போகாது. உங்களுடைய பிக்மெண்ட்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கூட போயிடும், அண்ட் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு ஷோ யூ ஆல் அ வெரி சிம்பிள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் லுக், ஒரு லிக்விட் கன்சீலர்ஸ் வச்சு எப்படி நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத தான் காமிச்சேன். ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ கோயிலுக்கு போகிற ஒரு ஃபைனல் டச்அப் கொடுக்கலாம். ஸோ எங்கள் சீரியல்லலாம் நாங்கள் இது தான் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் பவுடர், ஸோ கோயிலெலாம் திறந்துல்லை, ஸோ அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓகே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஓகேயா, நல்லா இருக்கா? ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் ஐ எம் ஸோ சாரி, ஐ டோன்ட் ரியலி லைக் திஸ் டார்க் லிப்ஸ்டிக். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி போடணுன்றது தான் போட்டு காமிச்சேன். ஸோ அதனால் ஐ வில் ஜஸ்ட் மேக் மை லிப்ஸ்டிக் லிட்டில் நியூட். எனக்கு வந்து அந்த டார்க் லிப்ஸ்டிக் பிடிக்காது. ஸோ கொஞ்சம் நியூட் பண்ணிக்கிறேன். This is from Huda Beauty. Okay, this is from Huda Beauty. The shade name vandu Medusa. அண்ட் ஐ ரிமெம்பர் சேம்பருடைய ஷேட் நேம் வந்து நான் இன்னும் சொல்லலை, நான் வந்து அது இன்றைக்கி என்னுடைய ஸ்டோரி போஸ்ட்டில் போடுறேன். அந்த நம்பர் வந்து நான் அந்த லைவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அந்த லைவில் இருக்கிற அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஸ்டோரி போஸ்ட்டில் போடுறேன். தோஸ் ஹூ வாண்ட் டு நோ அபவுட் இட் யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ அண்ட் நோ இட். ஸோ இதுக்கு மேலே இன்னும் நியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஆம் ஆக்சுவலி மிக்ஸிங் பிக்னி பேப். ஆக்சுவலாக அது ஒரே ஷேடாக போட்டால் பிரச்சனை இல்லை. நான் வந்து நிறைய டார்க் கலர்லேருந்து லைட் கலர் போடுறதுனால நான் இத்தனை கலர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. This Bikini Babe. பேர்ல ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சு வைக்கிறாங்கல்ல. ஐ நோ. ஓகே, யா திஸ் சவுண்ட்ஸ் பெட்டர். ஓகேயா, பெட்டராக இருக்குல்ல. ஈவன் ஐ லைக் இட். ஓகே, சி யூ ஆல் அட் 6 o'clock. நம்மளுடைய ஆக்ட்ரஸ் அப்சரா வராங்க. ஸோ அவங்கள நம்ம பார்த்து பேசி ஸ்கின் கேர் பற்றி, ஹேர் கேர் பற்றி, இன்னும் மேக்கப் பற்றி நிறைய பேசலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் டைம், அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே வித் யுவர் ஃபேமிலி. பாய். சொல்ல மறந்துட்டேன் கிவ்அவே இருக்குது. ஸோ வாட்ச் டுடே, இன்னைக்கு என்னோட போஸ்ட்டில் வந்து ஒரு கிவ்அவே போடுறேன். ஸோ யூ கேன் ஆல் அகேன் டேக், ஷேர் அண்ட் வின் த கிவ்அவே. சி யூ ஆல் நெக்ஸ்ட் டைம். பாய் பாய்.